இதயத்தை புத்தாக்கம் செய்யும் தூய ஆவியாரின் திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நாம் அனைவரும் இணைந்து கடவுளை மகிழ்வுடன் வழிபடுவோம். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையா எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையா எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையா எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆண்டவர் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தாகமுற்ற நிலத்தில் நீரை ஊற்றுவேன், வறண்ட தரையில் நீரோடைகள் ஓடச் செய்வேன். உன் வழிமரபினர் மீது என் ஆவியை பொழிவேன், உன் வழித்தூண்டல்களுக்கு என் ஆசியை வழங்குவேன். நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருளுவேன். ஜபம் செய்வோம். தூய ஆவியானவரை எங்களுக்கு தந்து எங்களுடைய வாழ்க்கையிலே உமது பிரசன்னத்தின் வழியாக எப்போதும் உடனிருந்து எங்களை வழி நடத்துகின்ற தாயும் தந்தையுமாகிய அன்பின் கடவுளே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த மகிழ்வான தூய்மையான தூய ஆவியாரின் திருநாளை நாங்கள் ஆசரிக்கின்ற போதும் ஆண்டவரே, உமது எழுந்தருளலை நாங்கள் புரிந்து கொள்ளவும், எங்களுடைய உள்ளத்திலே உணர்ந்து கொள்ளவும், உம்முடைய வழிகாட்டுதல்களை இந்த ஆராதனை வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் நீரங்களுக்கு துணை செய்தருளும். கடந்த நாட்களிலே நீரங்களை கரத்தோடு பாதுகாத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே நாங்கள் முழு ஈடுபாடோடு உம்மை மகிமைப்படுத்துகின்ற விதத்திலே எங்களை உமது அருளினாலே தூய்மைப்படுத்திடல வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். நீரங்களுடைய உள்ளங்களை உடைத்து உருவாக்குகின்றவர் என்பதை இந்த ஆராதனை வழியாக நாங்கள் புரிந்து கொள்ள நீரங்களுக்கு அருள் செய்தல்லும். உமது பிரசன்னம் எங்களை சூழ்ந்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை போற்றும் வண்ணமாக கீர்த்தனைகளிலே 213வது பாடலை பாடுவோம்.
213வது கீர்த்தனை பாடல். வரவேணும் பரநாவியே, இறங்கும் சுடராய் மேவியே. படைத்தரலும் புதுப்பிக்கும் உறுதி தரும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஆண்டவுடைய சன்னிதானத்திலே பணிவுடன் முழங்கால் படியிட்டு நமது தவறுகளை தயவாய் நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவர், நமது வாழ்க்கையிலே தூய்மையை எதிர்பார்க்கின்றார். நம்முடைய உள்ளம் ஆண்டவர் விரும்புகின்ற
தூய்மையானதோர் உள்ளமாக அமைய வேண்டும் என்பதே ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் சில நேரங்களில் நம்முடைய உள்ளங்களை கடினப்படுத்தி கொண்டு தீமையான செயல்களுக்கு நாம் உடன்பட்ட தருணங்கள் உண்டு அல்லவா? ஆண்டவருடைய சன்னிதானத்திலே பணிவுடன் நம்முடைய தவறுகளை நாம் அறிக்கை செய்வோம். நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய திருசித்தமாக இருக்கின்றது. சில நேரங்களிலே தீமையான காரியங்களுக்கு நாம் உடன்பட்டு நம்முடைய உள்ளத்தை கடினப்படுத்தி தவறான பாதையிலே நாம் நடந்த தருணங்கள் உண்டு அல்லவா? ஆண்டவருடைய சன்னிதானத்திலே, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் நல்ல வழியிலே நடக்க ஆசிக்கின்றேன், எனக்கு நீர் இரக்கம் செய்ய வேண்டும். தீமையான பாதையிலிருந்து நன்மையான பாதைக்கு நான் திரும்புவதற்கு உம்முடைய அருளை நீ தர வேண்டும். என்னுடைய உள்ளத்திலே நான் தீமைகளை அல்ல நன்மைகளை நான் தேக்கி வைக்கவும், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே நான் சிந்தித்து நீ தங்குகின்ற ஒரு ஆலயமாக என்னுடைய இதயத்தை நான் வைத்துக் கொள்ள நீர் எனக்கு துணை செய்தருளும் என்று சொல்லி ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் அன்றாடுவோமா? நம்முடைய கடந்த கால வாழ்வை நம்முடைய உள்ளத்திலே உணர்ந்து எந்தெந்த நிலைகளிலே நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நடப்பித்திருக்கின்றோம் என்பதை உணர்ந்து தயவாக நாம் நம்முடைய தவறுகளை அறிக்கை செய்வோம். இதோ வாசல்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு வாசம் பண்ணுவேன், போஜனம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய உள்ளங்களை திறந்து ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய உள்ளத்தை ஆட்கொள்வதற்கு நாம் நம்மை கையளிப்போமா? சற்று நேரம் அமைதியாக அமர்ந்திருந்து நம்முடைய தவறுகளை எல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அறிக்கை செய்வோம். தேவா,
எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தந்தை, மைந்தர், தூயாவியானவராகிய திரியேக கடவுள், பாவங்களை நாம் தொடர்ந்து செய்யாமல் தூய்மையான வாழ்வு வாழ தம்முடைய ஆற்றலையும் அருளையும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன். ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று கொண்ட நாம், ஆண்டவர் நமது வாழ்விலை செய்து வருகின்ற எல்லா நன்மைகளையும் நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்துகின்ற போது ஆண்டவருடைய திருப்பெயர் மாட்சிமை அடைகின்றது. நம்முடைய வாழ்வில் பல தருணங்களிலே நாம் ஆண்டவரை விட்டு தூரம் சென்றாலும் ஆண்டவர் நம்மை கிருபியாக மீண்டும் மீண்டும் நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த மாபெரும் தயவிற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம். காலைதோறும் ஆண்டவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கின்றன. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை. தீமை நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமது வாழ்விலை ஆண்டவர் தந்து வருகின்ற சுகத்தை நினைத்து ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். இன்னும் நமது தனிப்பட்ட வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளை ஆண்டவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றிருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே தெரிவித்து, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உம்முடைய அருளினால்தான் நான் உயிர் வாழ்கின்றேன், உம்முடைய பேரன்பினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், உமக்கு நன்றி சுவாமி என்று நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். பலவிதமான துன்பமான சூழ்நிலைகளை நம்மை நெருக்கினாலும் ஆண்டவர் அவைகளினின்று நம்மை விடுதலையாக்கினார். யோர்தான் நதி போன்று, செங்கடல் போன்று, எரிகோ மதில் போன்று தடைகள் எழுந்து நின்ற போதும் ஆண்டவர் நமக்கு அவைகளிலும் பாதைகளை உருவாக்கி தந்தாரே. ஆண்டவருடைய அன்பை நினைத்து அவரை போற்றுவோம். கண்ணின் முன்பில் பதறாதே, உன்னம் வச்ச வைரியும் கண்ணின் முன்பில் பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் நின்னை மூடி மறச்சில்லே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் நின்னை மூடி மறச்சில்லே, எண்ணி எண்ணி எண்ணமில்லாத கிருபைகளினா இன்னையோளம் தன் புஜத்தா, என்னை தாங்கிய தெய்வமே என்னை எண்ணி ஸ்துதிக்குமா. ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்தனாம். ஆண்டவர் கற்றுத்தந்த இறை வேண்டலை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவை, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்துள்ளோருக்கு நாங்கள் மன்னித்துள்ளதைப் போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் எசேக்கியேல் 36:24-30. எசேக்கியேல் 36:24-30.
நான் உங்களை புறஜாதிகளத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசத்திலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களையெல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணுவேன். நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தில் உண்டாகும் நிந்தை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. பிதாவே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய நற்செய்தி பாடம் தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் வசனங்கள் 19 தொடங்கி 23 முடிய. யோவான் 20 அதிகாரம் 19 வசனம் முதல் 23 வசனம் வரை. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தின் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பதே. அச்செய்தி பாடம் நிறைவடைந்தது. கிறிஸ்துவுக்கே மாட்சி உண்டாவதாக. உணராத நிலை மாற்றுவாயோ,
உந்தன் கடல் போன்ற அன்பின் துளி போதும் வாழ்வேன் ஒளி உண்டு வாழும் மலர் போலாவேன் மனவாசல் திறந்தே உன்மயமாகுவேன் கருணை உன் வடிவல்லவா கடவுள் உன் பெயரல்லவா கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்பவா கருணை உன் வடிவல்லவா குயில் பாடலினிதண்டு சொன்னால் புவி மீது இசை ஞான விழிவாகுமே சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உண்மேன்மை பழுதாகுமே செவியின்றி குயில் பாடலினிதண்டு சொன்னால் புவி மீது இசை ஞான விழிவாகுமே சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உண்மேன்மை பழுதாகுமே உன்வானவின் மீனில் ஒன்றாய் என்னை உண்டாக்கி அருள் வீசுவாயோ தூய்மை உலை மீது ஒளிரும் இரும்பாக காய்வேன் இறை மீட்டும் யானின் நரம்பாக தேவேன் நிலை என்ன வந்தாலும் உனை போற்றுவேன் கருணை உன் வடிவல்லவா கடவுள் உன் பெயரல்லவா கடந்தாலும் உள்ளத்தின் உள் வாழ்பவா கருணை உன் வடிவல்லவா வானம் பறந்தாலும் அங்கும் உன்மேன்மை தங்கும் கடலாளம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும் எங்கெங்கும் தெய்வீகமயமல்லவா கருணை உன் வடிவல்லவா கிறிஸ்துக்கள் மிகவும் அன்பானவர்களே இந்த காணொளி வழியாக ஆராதனையிலே பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் சவால் மிகுந்த ஒரு கடினமான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர்தாமே இந்த சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கேற்ற ஆற்றலை நமக்கு தந்து அமைதியான பாதையிலே தொடர்ந்து நம்மை கரம் பற்றி வழிநடத்துவாராக இந்த நாளின் சிந்தனைக்கு ஆயத்தமாக நாம் தலை வணங்கி ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம் ஜீவனுள்ள தேவனின் உமது அருள் பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கின்றோம் உமது வார்த்தைகளை கேட்டு உம்மில் வளரவும்
எங்களுடைய உள்ளங்களை புத்தாக்கம் செய்யவும் நாங்கள் ஆசிக்கின்றோம். உமது வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தும். நீரை பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். சிறிது நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் எசேக்கியேல் 36:26 திருவசனம். எசேக்கியேல் 36:26, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அன்பானவர்களே, இந்த நாள் தூய ஆவியானவரின் திருநாளாக ஆசரிக்கப்படுகின்றது. கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டுதோறும் 3 முக்கியமான விழாக்களை ஆசரிக்கின்றோம். ஒன்று கிறிஸ்து பிறப்பு பண்டிகை, இன்னொன்று உயிர்த்தெழுதல் பண்டிகை, இன்னொன்று தூய ஆவியானவரின் பண்டிகை. தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற போது நம்முடைய வாழ்வு சிறப்பாக அமைகின்றது. ஒருவன் நல்ல கிறிஸ்தவ வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு தூய ஆவியானவரின் ஆளுகை நிச்சயமாக தேவை. திருச்சபை புத்துயிர் பெற்று விளங்க வேண்டும் என்று சொன்னால் தூய ஆவியானவரின் நிறைவு திருச்சபைக்கு தேவை. எவ்வகை இடர்பாடுகளையும் மேற்கொள்வதற்கு தூய ஆவியானவரின் அருள் நமக்கு துணை செய்கின்றது. தூய்மையான பாதையிலே நாம் தொடர்ந்து முன்னேறுவதற்கு தூய ஆவியானவரின் வழிகாட்டுதல் நமக்கு துணை செய்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிரியாவிடை உரையிலே ஒரு தேற்றரவாளரை, ஒரு துணையாளரை தம்முடைய அடியவர்களுக்கு அனுப்புவதாக வாக்கு அளித்திருந்தார். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த நாளுக்கு பின் வந்த 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தள்ளப்பட்டார் என்று அப்போஸ்தலர் 2 நாம் கண்டுகொள்ளுகின்றோம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே தூய ஆவியானவரின் ஆளுகையும் அவருடைய நடத்துதலும் அவருடைய செயல்பாடுகளும் பல விதங்களிலே வெளிப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஆண்டவரின் தொடர்பணியை நிறைவேற்றுகின்ற கடவுளின் ஆழ்தத்துவமாக தூய ஆவியானவரை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். திருமறையிலே ஆவியை குறிப்பதற்கு ருவாக் எனப்படுகின்ற எபிரேய சொல்லும் நியூமா எனப்படுகின்ற கிரேக்க சொல்லும் பயன்படுத்தப்படுகின்றன. உயிரினங்களுக்கு மூச்சு காற்று எவ்வாறு தேவையோ அதே போன்று நமது வாழ்விற்கு பரிசுத்த ஆவியானவரின் அருள் தேவை என்பதை இந்த அடையாளம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ருவாக் நியூமா எனப்படுகின்ற மூல சொற்கள் நம்முடைய வாழ்விற்கு அடிப்படையாக தூய ஆவியானவரின் அருள் தேவை என்பதை சுட்டி காட்டுகின்றன. புறா ஒரு உருவகமாக பயன்படுத்தப்படுகின்றது. அன்பு, கள்ளம் கபடமற்ற உள்ளம், தூய்மை இவற்றை குறிக்கின்ற ஒரு உருவகமாக புறா பயன்படுத்தப்படுகிறது. தூய ஆவியானவரும் நம்முடைய வாழ்க்கையிலே அன்பை, கள்ளம் கபடமற்ற உள்ளத்தை, தூய்மையை தருவதற்கு நம் வாழ்வில் செயல்படுகின்றார் என்பதை நாம் இந்த உருவகம் வழியாக புரிந்து கொள்ளுகிறோம். இன்னும் நெருப்பு என்ற உருவகமும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கடவுளுடைய சினம் பாவத்திற்கு எதிராக வெளிப்படுகிறது என்பதை இந்த உருவகம் குறிக்கின்றது. அன்பானவர்களே, இந்த நாளிலே தூய ஆவியானவர் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே எங்கனும் செயல்படுகிறார் என்பதை 2 சிந்தனைகள் வழியாக நாம் சிந்தனை செய்யலாம். முதலாவதாக, இதயத்தை உருகச் செய்யும் தூய ஆவியர். ஏற்கனவே நாம் தியான வசனமாக வாசித்த எசேக்கியேல் 36:26 திருவசனத்திலே தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற போது நம்முடைய கல்லான இதயம், நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற கல்லான இதயம் எடுக்கப்பட்டு சதையான இதயம் நமக்கு தரப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இன்பவர்களே, இதயம் என்ற சொல் திருமறையிலே
நம்முடைய உள்ளான மனிதனை குறிக்கின்ற விதத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இதயத்தை குறிக்கின்ற லேப் எனப்படுகின்ற எபிரேய சொல் பல பொருள்களை உள்ளடக்கியது. உள்ளான மனிதன், இதயம், விருப்பம் இவற்றையெல்லாம் இந்த சொல் உள்ளடக்கி இருக்கின்றது. எனவே நாம் இந்த இதயத்தை நாம் புரிந்து கொள்ளுகின்ற போது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை, உள்ளான மனிதனை நாம் இணைத்து புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். மத்தேயு 15:8 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றான், அவர்கள் உதடுகளால் என்னை சேவிக்கின்றார்கள், ஆனால் அவர்களுடைய இதயமோ என்னை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறது என்று. 1 Samuel 16:7 மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இதயத்தை ஆராய்ந்து அறிகிறான் என்று சொல்லப்பட்டுள்ளது. 2 பொருளை நாம் கவனிக்கின்ற போது இவை உள்ளான மனிதனை குறிப்பிடுகின்ற சொற்கள் என்பதை இன்னும் உறுதிப்படுத்துகின்றது. அன்பானவர்களை, தூய ஆவியானவரின் ஆற்றல் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற போது கல் போன்று கடினமாக இருக்கின்ற நம்முடைய இதயம் சதையை போன்று மென்மையாக மாறுகிறது என்பதை நாம் இந்த வசனம் வழியாக அறிந்து கொள்ளுகிறோம். அன்பானவர்களை, கல்லான இதயம் நம்முடைய வாழ்வில் இருந்தது என்று சொன்னால் பாவம் செய்வதிலே நாம் எள்ளளவும் வருத்தப்பட மாட்டோம். பெரிய பாவத்தையும் நாம் சிறிய பாவமாக நினைப்போம். பிறரிடம் அன்பு கொள்வதற்கு நாம் முன்வர மாட்டோம். பிறர் பேரிலே இறங்கி கண்ணீர் சிந்தவும் நாம் முன்வர மாட்டோம். காரணம், நம்முடைய உள்ளம் கடினமாக இருப்பதனாலே. அன்பானவர்களே, நம்முடைய உள்ளமும் கடினப்படுகின்ற போது நாம் தீமை செய்வதற்கே முற்படுகிறோம். நன்மை செய்வதற்கு நாம் நம்முடைய உள்ளத்திலே இடம் கொடுக்க முன்வருவதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்பர்ஜன் எனப்படுகின்ற திருமறை அறிஞர் கல்லான இருதயத்தை இவ்வாறு விளக்குகின்றார், ராக்ஸ் ஆஃப் அயன் அண்ட் ஹில்ஸ் ஆஃப் பிராஸ் ஆர் சாஃப்ட் தேன் த ப்ரௌட் ஹார்ட் ஆஃப் மேன் என்று. அன்பானவர்களே, ஒரு பெருமை கொண்ட மனிதனுடைய உள்ளம் கண்மலையை விட கற்பாறையை விட மிகவும் கடினமானது என்று குறிப்பிடுகின்றார். அன்பானவர்களை, பல நேரங்களிலே நம்முடைய உள்ளம் கடினப்படுவதனாலே நாம் பெருமை அடைகிறோம். நாம் நம்முடைய உள்ளத்திலே அகந்தை கொள்கிறோம். பிறர் பேரிலே அதிகப்படியான வெறுப்பை நாம் வெளிப்படுத்துகிறோம். இவ்வாறு நம்முடைய வாழ்வு கடினமான இதயத்தை கொண்டு இருக்கின்ற போது ஆண்டவர் தம்முடைய ஆவியானவரின் அருளை நமக்கு தருகின்ற போது, நாம் ஆண்டவருடைய அருளை வேண்டி பெற்றுக்கொள்ளுகின்ற போது நம்முடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம் வருகின்றது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய விதைக்கிறவன் ஓமை வழியாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். இந்த உலகத்திலே வாழ்கின்ற மக்கள் 4 உள்ளங்களை கொண்டிருக்கின்றார்கள். அதை 4 நிலங்களுக்கு ஒப்பிடுகின்றார். வழியருகான நிலம், அது ஒரு அடைபட்ட நிலம். விதைகள் விதைக்கப்பட்டால் அவற்றை பட்சிகள் பட்சித்து போடும். முள்ளருகே விதைக்கப்பட்ட விதைகள் வளர்ந்தாலும் அவைகள் முள்களால் நெருக்கப்படும். கற்பாறையிலே விழுந்த விதைகள் வளர்ந்தாலும் மண் ஆழமாயில்லாததினாலே அவைகள் வெகு விரைவிலே காய்ந்து போகும். ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் அது 1 30 1 60 1 100 பலன் கொடுக்கும். அதே போன்ற உள்ளம் உங்களுக்கு தேவை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய உவமை வழியாக நமக்கு எடுத்துரைக்கிறார். நம்முடைய உள்ளத்திலே தேவையில்லாத பெருமை, அகந்தை, தீய எண்ணங்கள் இவற்றையெல்லாம் நாம் களைகின்ற போது, அவற்றையெல்லாம் நாம் எடுத்து போடுகின்ற போது நம்முடைய உள்ளம் பண்படுகின்றது. பண்படுத்தப்பட்ட உள்ளம் நல்ல கனிகளை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றது. அன்பானவர்களை, அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் தூய ஆவியானவரின் அருளால் நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தூய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தை உருகச் செய்கின்றார். வசனங்கள் வழியாக நம்முடைய உள்ளத்தை அவர் உடைக்கின்றார். நீ செய்வது தவறு என்பதை நம்முடைய உள்ளத்திலே புரிய வைக்கின்றார்.
தாவீது மிகப்பெரிய தவறை செய்து தவறதும் செய்யாதது போல் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த போதும் அவருடைய தவறை புரிய வைக்க நாத்தானை கடவுள் அனுப்புகின்றார். தாவீது தன்னுடைய உள்ளத்திலே தன்னுடைய தவறை உணர்ந்த போதும் நான் மிகப்பெரிய பாவம் செய்து விட்டேன் என்று கடவுளுடைய பாதபடியிலே பணிந்து மன்றாடி பாவ மன்னிப்பு கேட்டு மன்றாடுகின்றார். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னுள்ளே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என்னுடைய உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி அவர் மன்றாடுகின்றார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் தூய ஆவியானவரின் ஆற்றலை நாம் பெறுகின்ற போது நம்முடைய வாழ்வு புத்தாக்கம் பெறுகின்றது. கடினமான நம்முடைய இதயங்கள் இலகுகின்றன. தாவீது ஒருவேளை தூய ஆவியானவரை எனக்கு தாரும் என்று அங்கே மன்றாடினாலும் ஏற்கனவே அவருடைய அருளை தாவீது பெற்றுக்கொண்டதினால்தான் தன்னுடைய தவறை உணர்ந்தார். தவறை உணர்ந்து மனமாற்றம் அடைந்தார். தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புத்தாக்கத்தை பெறுவதற்கு தன்னை அர்ப்பணம் செய்தார். தூய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே தம்முடைய அருளை தருகின்ற போதும் நம்முடைய உள்ளம் உணர்வுள்ள இதயமாக மாறுகின்றது, அன்பு செய்கின்ற உள்ளமாக மாறுகின்றது, பாவத்தை குறித்த அச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்றதும் சிறிய தவறும் பெரிய தவறை போல் நமக்கு தோற்றம் அளிக்கின்றது. எனவே கடவுளை அண்டி வாழ்வதில்லை, கடவுளுக்கு பிரியமாக வாழ்வதில்லை, பிறரை அன்பு செய்து வாழ்வதில்லை, நம்முடைய வாழ்வு தீவிரமாக செயல்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களை, தூய ஆவியானவர் நம்முடைய இதயத்தை உருக செய்கின்றவர். இரண்டாவதாக நம் தூய ஆவியானவர் இதயத்தை உருவாக்குகின்றவர். இதயத்தை உருவாக்கும் தூய ஆவியர் எசேக்கியேல் 36:27 இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று. அன்பானவர்களே, நம்முடைய உள்ளம் உருகினால் மட்டும் போதாது, நாம் உருவாக்கம் பெற வேண்டும், புதிதாக நாம் மாற்றுருவாக்கம் அடைய வேண்டும். அதற்கும் தூய ஆவியானவர் நமக்கு துணை செய்கின்றார். ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்ளவும், வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்திலே உணர்த்தவும் தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகின்றார். இதை ஒரு மறுபிறப்பின் அனுபவம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டுள்ளது. அன்பானவர்களை, நம்முடைய வாழ்வு புத்தாக்கம் பெற வேண்டும். ஒரு குயவன் தான் செய்த பாத்திரம் சேதமடைகின்ற போது, தான் விரும்பின தோற்றத்தை அது பெறாத போதும், தன்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றாத போதும், அதை உடைத்து மீண்டும் அதே களிமண்ணினால் புதிதாக ஒரு பாண்டத்தை உருவாக்குவதை போன்று கடவுள் நம்மை உருவாக்குகின்றார். கடவுள் உருவாக்குகின்ற போதும் அதற்கு நம்முடைய உள்ளத்தை நாம் தத்தம் செய்ய வேண்டும். எசேக்கியேல் 37:1 உலர்ந்த எலும்புகளை எசேக்கியேல் காண்கின்றார். அந்த எலும்புகள் ஆவியால் உயிர் பெற்று நிற்பதை கண்டு பரவசம் அடைகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் உலர்ந்த எலும்புகளை போன்று நம்முடைய வாழ்வு உயிரற்ற நிலையில் இருக்கின்ற போது தூய ஆவியானவரின் ஆற்றல் நம் வாழ்விலே பிரவேசிக்கின்ற போது நாம் உயிர்ப்பிக்க பெறுகிறோம், புது வாழ்வு பெறுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பெறுகின்ற அந்த புது வாழ்வை புத்தாக்கத்தை நாம் எவ்வாறு செயல்படுத்துவது என்றால் ஆவியின் கனி வழியாக. நாம் புத்தாக்கம் பெறுகின்ற போது ஆவியின் கனி வழியாக அந்த புத்தாக்கத்தின் அனுபவத்தை பிறர் முன்னிலையிலே நாம் பகிர்ந்து கொள்ளுகின்றோம். கலாத்தியர் 5:22-23 சொல்லப்பட்டுள்ள அந்த நல்ல பண்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். அதே போன்று ஆவியானவரின் வரங்களும் நம்முடைய வாழ்விலே வெளிப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு பரிசுத்த ஆவியை குறித்து பகிர்ந்து கொண்ட போதும், நீங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லுகிறார். மன்னிக்கின்ற உள்ளத்தையும் கடவுள் நமக்கு தருகின்றார். அன்பானவர்களை, நாம் பழைய வாழ்க்கையிலே இருக்கின்ற போது நம்முடைய உள்ளம்
கடினமாக இருக்கின்ற போது யாரையும் மன்னிப்பதற்கு நாம் முன் வருவதில்லை. இருமாப்புகளை நாம் சேர்த்து வைத்து நம்முடைய உள்ளத்தை கடினமாக நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் தூய ஆவியானவரின் அருள், அவருடைய ஆற்றல் நம்முடைய வாழ்வில் வந்தது என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலே மன்னிக்கும் சிந்தை வெளிப்படும். பிறரை மன்னிக்கின்ற போது நம்முடைய உள்ளம் லெகுவடைகின்றது. மன்னிக்காத வண்ணம் நம்முடைய உள்ளம் மன அழுத்தங்களால் அது பாரப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மன்னிப்பிற்கு பயன்படுத்தப்படுகின்ற கிரேக்க சொல் அஃபியமி என்பதாகும். சொல்லை ஒரு திருமறை அறிஞர் இவ்வாறு விளக்குகிறார். திறப்பின் வழியாக திறந்து விடப்படுகின்ற தண்ணீர் என்று. தண்ணீர் திறந்து விடப்படுகின்ற போது அது கடினமான கட்டாந்தரையையும் வெட்டாந்தரையையும் இழகச் செய்யும். அதே போன்று நாம் மன்னிக்க மனமற்றவர்களாக நாம் வாழ்கின்ற போது நம்முடைய உள்ளம் கடினமாக இருக்கின்றது. மன்னிப்பை நாம் வெளிப்படுத்துகின்ற போது உள்ளம் லெகுவடைகின்றது, உள்ளம் உருக்கப்படுகின்றது, உருவாக்கம் பெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களை, தூய ஆவியானவரின் அருளை பெறுகின்ற போது நம்முடைய பழைய பாவங்கள் மறைந்து நம்முடைய உள்ளம் உடைக்கப்பட்டு நாம் உருவாக்கப்படுகிறோம். அந்த உருவாக்கத்திலே நம்முடைய வாழ்வை தொடர்வதற்கு ஆண்டவருடைய அருள் நமக்கு என்றும் கிடைக்கும். அகஸ்டின் என்பவர் ஒரு சிறந்த திருமறை அறிஞர், 100 புத்தகங்களுக்கு மேல் எழுதியிருக்கின்றார். அவருடைய இளமை காலம் மிகவும் பயங்கரமான காலமாக இருந்தது. துன்மார்க்கமான வழியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அமைதியற்றவராக ஒரு பூங்காவலை அமர்ந்திருந்த போது பிக் இட் அப் அண்ட் ரீட் இட் எனப்படுகின்ற ஒரு அசரீரி குரலை கேட்டார். சுற்றுமுற்றும் பார்த்தபோது யாரும் இல்லை. அருகிலிருந்த திருமறையை அவர் திறந்து பார்த்தபோது ரோமர் 13:12 அவருடைய பார்வையிலே வந்தது. இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அறிந்து கொள்வோம் என்ற வசனம் அவருடைய கண்களிலே பட்டது. தான் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்வு இருளின் வாழ்வு என்பதை அப்போதுதான் அகஸ்டின் புரிந்து கொண்டார். தீமையை நன்மை என்று நினைத்து நான் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்தேன், இப்போதுதான் நான் உணர்வு பெறுகிறேன் என்று சொல்லி புது வாழ்வு வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணம் செய்தான். அவர் பின்னர் எழுதிய பாவ அறிக்கை எனப்படுகின்ற நூலிலே அவர் அழகான வரிகளை எழுதியிருக்கின்றார். நீர் என்னோடு இருக்க நான் உம்மோடு இல்லாதிருந்தேன். இப்போது உம்மீது மட்டுமே எனக்கு பசியும் தாகமும் உள்ளது. நீர் தரும் பேரமைதிக்காக உருகி நிற்கின்றேன் என்று குறிப்பிடுகின்றார். அன்பானவர்களே, அகஸ்டின் பின்னாட்களிலே மிகப்பெரிய அறிஞராக, திருமறை அறிஞராக உயர்ந்தான். தன்னுடைய வாழ்வையே தூய்மையாக அமைத்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த தூய ஆவியானவரின் திருநாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய உள்ளத்திலே உணர்வடைவோம். புதிய வாழ்வு வாழ நம் வாழ்வை தத்தம் செய்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் வழியாக நம் வாழ்வை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நாம் அனைவரும் இணைந்து ஞானப்பாடல்களிலே 435 பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் 435. அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே. காடான
நீலத்திலேயும் செழிப்பும் பூரிப்புமாம் அருள் ஏராளம் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே அருளேராளமாய் பெய்யும் பொழியும் இந்நேரமே அருளின் மாரியை தாரும் ஜீவதயாபரரே அருள் ஏராளம் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே அருளேராளமாய் பெய்யும் இயேசு வந்தருளுமே இங்குள்ள கூட்டத்திலேயும் இறங்கி தங்கிடுமேன் ஏராளம் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரளாய் பெய்யட்டுமே ஜபம் செய்வோம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்முடைய தேவைகளை எல்லாம் உரிமையோடும் உறவோடும் நாம் தெரியப்படுத்துவோம். ஆண்டவர் அன்பு நிறைந்தவர், நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகளை எல்லாம் அறிந்தவர், நாம் என்ன நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எல்லாம் அறிந்து வைத்திருக்கின்றவர். மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் ஆண்டவரோ நம்முடைய உள்ளத்தை ஆய்ந்து பார்க்கின்றவர். நம்முடைய உள்ளத்தின் கவலைகள், வருத்தங்கள், பாரங்கள் இவற்றையெல்லாம் ஆண்டவர் உணர்கின்றார். நமக்கு துணை செய்வதற்கு, நம்முடைய உள்ளத்திலே அமைதியை தருவதற்கு ஆண்டவர் ஆவலுள்ளவராக காணப்படுகின்றார். பலவீனங்கள் நம்மை சூழ்ந்தபோது, நம்முடைய உடலை பலவிதமான சுகவீனத்தோடு வாழ்கின்ற போது நாம் உடைந்து போகின்றோம். ஆண்டவர் என்னை குணமாக்க மாட்டாரோ என்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எழுகின்றது. ஆண்டவர் தம்முடைய பேரன்பினாலே நமக்கு அற்புதம் செய்வதற்கு அவர் ஆயத்தமாக காத்திருக்கின்றார். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் தெரியப்படுத்துவோமா? நம்முடைய உள்ளத்தின் பாரங்களை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே உடைத்து ஊற்றுவோமா? அன்று அன்னாள் ஆலயத்திலே சென்று தம்முடைய மனபாரங்களை முழுமையாக அன்றோடைய பாதபடியிலே இறக்கி வைத்ததை போல நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் அற்புதம் செய்வண்ணமாக நம்முடைய பாரங்களை சமர்ப்பணம் செய்வோமா? தனித்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், கைவிடப்பட்ட நிலையிலே நாம் காணப்படலாம், பிறரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத துயரங்கள், துன்பங்கள், வேதனையின் அனுபவங்கள் நம்முடைய உள்ளத்திலே நிறைந்து காணப்படலாம்.
ஆண்டவன் நம்முடைய பரம தந்தை அல்லவா? அவரிடம் நாம் அனைத்தையும் தைரியத்தோடு பகிர்ந்து கொள்வோம். நம் கருமையானவர்களுடைய வாழ்வையும் நினைத்து ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஜபிப்போமா? ஒருவேளை தூரமான இடங்களிலே அவர்கள் இருக்கலாம், தூரமான தேசங்களிலே இருக்கலாம், நோய்கள் நிறைந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய கண்மலையின் நிழலிலே அவர்களை மறைத்து கொள்ளும் சுவாமி என்று நாம் மன்றாடுவோமா? என்னம் நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதார நெருக்கடி காணப்படலாம், ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை சந்தியும் என்று நாம் ஜெபிப்போமா? இந்த நாளின் சந்தனைகளின்படி நம்முடைய உள்ளம் சில நேரங்களிலே இறுக்கமான இதயமாக காணப்படலாம். ஆண்டவரே, தவறுகளை நான் துணிந்து செய்து விடுகிறேன். ஆண்டவரே, எனக்கு சதையான இதயத்தை தாரும், நல்ல உள்ளத்தை தாரும் என்று நாம் கேட்போம். எங்களை நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த நேரத்திலும் எங்களுடைய மன்றாட்டுக்களை எல்லாம் உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் சமர்ப்பித்தோம். ஆண்டவர், எங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் கேட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். சாமி, திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். சின்ன குழந்தைகள், வாலிப தம்பி தங்கையார், பெற்றோர்கள், முதுமையான பெற்றோர்கள் என்று ஒவ்வொரு உமது பிள்ளைகளையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார், பலப்படுத்தும், சுகப்படுத்தும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, மருத்துவமனையில் இருக்கின்ற உம்முடைய மகனையும் ஆண்டவர் சுகப்படுத்தும். இல்லங்களிலே பலவீனமாக இருப்பவர்களையும் ஆண்டவர் சுகப்படுத்தும் சுவாமி. ஆண்டவரே, சமாதானம் தாரும். ஆண்டவரே, தீமையான செயல்களிலிருந்து மக்களுக்கு விடுதலையே தாரும். பொருளாதார தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, திருச்சபையின் ஊழியங்களிலே இணைந்து செயல்படுகின்ற உமது பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். எங்களுடைய பேராயம், பேராயர் அவர்கள், பொறுப்பாளர்கள், அனைத்து போதகர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்களுடைய ஆட்சியாளர்கள், நாட்டின் அனைத்து மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சாமி. உலக மக்கள், அனைத்து மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்தின் அனைத்து மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும் சாமி. கொடுமையான கொரோனா நோயிலிருந்து மக்களுக்கு விடுதலையை நீ தந்துள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலவிதமான இயற்கை சார்ந்த பலவிதமான நெருக்கடிகளும் எழுந்திருக்கின்ற சூழ்நிலைகளிலே வெட்டுக்கிளிகள் போன்ற ஆண்டவரே எண்ணிக்கை கணங்காத உயிரினங்கள் பெருகின்ற அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய அனுக்கிரகம் அந்தந்த பகுதிகளிலே வெளிப்படட்டும் சாமி. இயற்கையிலிருந்து எந்த தீமையையும் மக்கள் எதிர்கொள்ளாத வண்ணம் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளும் சாமி. ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் உமது பாதுகாவல் பராமரிப்பு எங்களோடு தங்கியிருக்கட்டும் சாமி. ஆண்டவரே, பிறந்த நாட்களை ஆசிரித்து புதிய ஆண்டலை பிரவேசிக்கின்ற உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய புதிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொடுத்து நீர் கனப்படுத்தும். ஆண்டவரே, பொற்பாதத்திலே எங்களையே தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்தி கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன். எல்லா நன்மைக்கும் காரணம் எல்லாரும் போற்றும் ஆரணம் நல்ல நாதா வல்லவேந்தா பொல்லாப்பை போக்கும் பேர் மன்னா பல் கோடி நன்றி பூரணம் அல்லேலூயா 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 அல்லேலூயா. தாய் தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவின் அருளும் சிந்தையாளும் தூய ஆவியானவரின் உறவும் எந்த நாளும்
நம்மோடிலங்குவதாக ஆமீன் ஆமீன்.